எல்லாத்துக்கும் வணக்கம். சீலிங் ஃபேனை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒருவேளை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேன் பாக்ஸை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டேன். இதுதான் ஃபேனை மாட்டுறதுக்குள்ள ராடு. அதுக்கப்புறம் கப் எடுத்துருக்கிறேன். அதில் நேம் உள்ள ஒரு கப் இருக்கும், நேம் இல்லாமல் பிளெயினாக ஒரு கப் இருக்கும். மொத்தம் ரெண்டு கப் இருக்கும். ரெண்டத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இது வாரண்டி கார்டு. இதுதான் ஃபேன் பாடி. அப்படியே ஓப்பன் பண்ணிட்டேன். எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். இது ஒரு பாக்ஸ் உள்ளே இருக்கும். இதில் புஷ்ஷு போல்டெல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஃபேனுக்குள்ள விங்ஸை ஓப்பன் பண்ண போகிறேன். பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இனிமேல் ஒன்று ஒன்றா மாட்டிட வேண்டிதான். ஃபஸ்ட்டு அதுலேயே ஸ்க்ரூ இருக்கும். நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு அந்த ஸ்க்ரூவை கலத்திட்டு ஒரு ஒரு விங்ஸாக மாட்டிட வேண்டிதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும், கஷ்டமே இருக்காது. இங்கே பாருங்கள், கரெக்டாக அதுக்கு நேராக வச்சு அந்த ஸ்க்ரூவே அதில் மாட்டிட்டால் போதும். மாட்டிட்டு ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நல்லா டைட் பண்ணிட்டால் போதும். மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ டைட் பண்ண முடியுதோ அவ்வளோ டைட் பண்ணால் போதும். அடுத்தது ஃபேன் ராடு எடுத்து அதில் கப்பையும் ஒயரையும் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த ராடில் ரெண்டு ஹோல் இருக்கிற பக்கத்தை நம்ம கீழே வச்சுக்கணும். அதாவது நேம் இல்லாத கப்பை கீழ் பக்கம் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே பாருங்கள், இல்லை ஒரு ஹோல் தான் இருக்குது. ஒருவேளை ரெண்டு ஹோல் இருந்துச்சுன்னா ரெண்டாவது கப்பையும் முதலே மாட்டணும். இதில் ஒரு ஹோல் இருக்கிறதுனால ரெண்டாவது கப்பை நம்ம அப்புறம் கூட மாட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் ஒயரை அந்த ராடில் உள்ள வழியாக விட்டு எடுத்துட்டேன். எனக்கு கொஞ்சம் லென்த்து அதிகமாக தேவை இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒயர் எடுத்துருக்கிறேன் இந்த இடத்துல. இப்போது ராடை வந்து ஃபேனில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இதில் அந்த ஸ்க்ரூவை மட்டும் லைட்டாக கழட்டிட்டு இந்த டம்மியை இதில் கொடுத்துருப்பாங்க, இதை இந்த மாதிரி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதில் அந்த ராடை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ராடை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவை அதில் மாட்டணும் கரெக்டாக. இந்த பாருங்கள், இது சின்ன ஸ்க்ரூவாக இருக்கும், இது கண்டிப்பாக மாட்டணும். சிலர் வந்து இந்த ஸ்க்ரூ எதுக்கு, அது வேண்டான்னு சொல்லி விட்டுருவாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக மாட்டுற ஸ்க்ரூ, கண்டிப்பாக இதை மாட்டாமல் விட்டுறாதீங்க. அடுத்தது இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன். இதில் போல்டு நட்டுலாம் இருக்கும். முக்கியமாக ரெண்டு செட்டு இருக்கும். ஒன்று ஃபேன் ஹூக்கில், அதாவது ஃபேன் மேலே மாட்டுறது. இது இப்போ கீழே ரெண்டு ஸ்க்ரூ மாட்டுற கிடக்குல, அதில் மாட்ட வேண்டிய ஒன்று. இது பாருங்கள், இது இப்படி மேலே மாட்டணும். இதை நான் கீழே மாட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த காட்டர் பின்னை கலட்டுறேன். இந்த மாதிரி கலத்துங்க. அதை கரெக்டாக கட்டிங் பிளேயர் வச்சு இந்த மாதிரி கலத்திட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ரெண்டு நட்டையும் எடுத்துடுறேன். சேஃப்டி நட்டு நட்டு ரெண்டத்தையும் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் அதில் வாஷர் இருக்கும், அதையும் எடுத்துடுறேன். இந்த மாதிரி கரெக்டாக மாட்டிருங்க. வாஷர் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நட்டை மாட்டணும். இந்த இருக்குல்ல, இந்த நட்டை ஃபஸ்ட்டு மாட்டணும். அதுக்கப்புறம் சேஃப்டி நட்டை மாட்டணும். சேஃப்டி நட்டை சில நேரம் மாட்டாமல் விட்டுருவாங்க, ஆனால் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. சேஃப்டி நட்டை கண்டிப்பாக மாட்டணும். இந்த மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம டைட் பண்ணிக்கணும். ரெண்டு சைடும் ஸ்பேனர் வச்சு பிடிச்சிட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம். சேஃப்டி நட்டையும் மாட்டிட்டேன், அதையும் நல்லா டைட் பண்ணிடுங்க. மாட்டிட்டு
அடுத்தது இந்த காட்டர் பின்னை இந்த மாதிரி மாட்டிடணும். மாட்டி கரெக்டாக அந்த கட்டிங் பயிரை வச்சு எப்படி முதல்ல இருந்ததோ அதே மாதிரியே விரிச்சு விட்டுருவணும். இந்த மாதிரி அப்போ தான் கலந்து வராது. காட்டர் பின் மாட்டுறதுக்கு மறந்துடவே மறந்துடாதீங்க, கண்டிப்பாக மாட்டிருங்க. ஒயரை கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபேனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரி பண்ண தேவையில்லை, எது நியூட்ரல் எது ஃபேஸு அப்படின்னு சொல்லி நம்ம எதுவுமே ஒரி பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே லைன் கொடுத்து வச்சுருக்குறோம்ல, அந்த ரெண்டு ஒயரையும் இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு பாருங்கள் இந்த இடத்துல எதனாலும் எதுலனாலும் கனெக்ட் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. நியூட்ரலாக தான் பண்ணணும், ஃபேஸில் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சைடில் இருக்கிற எந்த ஒயரையும் நீங்கள் கலட்டிட வேண்டாம். இந்த மூணு ஒயரில் எதையுமே உங்களுக்கு தெரிஞ்சால் கூட கலட்ட வேண்டாம். ஏன்னா இது ஃபேனுக்கு ஃபேன் மாதிரும், அதனால் நீங்கள் இதை தொடாதீங்க. இது இந்த காயிலேருந்து ஸ்டார்டிங் ரன்னிங் அதெல்லாம் எப்படி வருதுங்கிறத வெளியே கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம அதை ஒரி பண்ண தேவையில்லை, நம்ம இதை மாட்டிடலாம். நல்லா அந்த ஸ்க்ரூலாம் டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம கப்பை இறக்கிற வேண்டியதுதான். அவ்வளோதான், இந்த மாதிரி இறக்கிட்டு கீழே இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கணும். இந்த கேப் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும், இல்லைனா ஃபேன் பாடியில் உரசிடக்கூடாது. அதனால் இந்த கேப் போடுவோம். மேலே உள்ள கப்பை மாட்டிடுறேன். இந்த மாதிரி கப்பை மாட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபேனுக்கு மேலே ஹூக்கில் மாட்ட வேண்டிய போல்டை நான் எடுக்க போகிறேன். பாருங்கள், இதுதான் அந்த போல்டு புஷ்ஷோடு சேர்ந்து இருக்கும். முதல்ல இந்த காட்டர் பின்னை கலத்துறேன். இந்த மாதிரி கட்டிங் பிளேயர் வச்சு நீட்டாக கழட்டிடலாம். இந்த ஒரு போல்டு நட்டை மட்டும் கலத்திட்டு நம்ம கையில் வச்சுக்க வேண்டியதான். அந்த போல்டு நட்டு அதுக்கப்புறம் காட்டர் பின்ன கையில் வச்சுட்டு இனிமேல் நம்ம இது மேலே ஹூக்கில் மாட்டி ஃபேனில் மாட்டிட வேண்டியதான். எப்படி மாட்டுறாரு பாருங்கள், இதை தான் நம்ம கரெக்டாக மேலே மாட்ட போகிறோம். பாருங்கள், இது உங்களுக்கு தெரியாதனால நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இதை பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு ஈஸியாக மாட்டிடலாம். இதுனா உங்களுக்கு நல்லா தெரியுங்கிறதுக்காக நான் இன்னொரு வீடியோவில் உள்ளதை எடுத்துருக்குறேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுறணும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஃபேன் எடுத்து இந்த போல்டை வச்சு மாட்டிட வேண்டியதான். இவர் மாற்றாக இருப்பாருங்க, அதே மாதிரி கவனமாக நம்ம மாட்டிட்டால் போதும். போல்டை மாட்டிட்டு இது வாசர், ஃபஸ்ட்டு வாசரை மாட்டணும், அடுத்தது நட்டு, இந்த நட்டையும் மாட்டிடணும். மாட்டிட்டு நம்மளால் எவ்வளோ டைட் வைக்க முடியுமோ அவ்வளோக்குள்ளே நல்லா டைட் வச்சு முடிச்சிட வேண்டியது அடுத்தது காட்டர் பின். இந்த காட்டர் பின்னை மாட்டுறக்கு மறந்துடாதீங்க. இது சேஃப்டிக்காக மாட்டுறது, கண்டிப்பாக மாட்டிடுங்க. இந்த மாட்டுறாரு பாருங்கள், இது மாதிரியே மாட்டிடுங்க. அவ்வளோதான், மாட்டியாச்சு. இன்னும் ஒயரை கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். இதுவும் நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. நியூட்ரல் ஃபேஸுக்கு எந்த ஒயர்னாலும் எதுலனாலும் மாட்டலாம். நியூட்ரல் ஃபேஸை பற்றி நம்ம இதில் ஒரி பண்ண தேவையில்லை, ஈஸியாக மாட்டிடலாம். அந்த ரெண்டு ஒயர் நம்ம ஏற்கனவே லைன் எடுத்து வச்சுருந்தோம். அந்த ரெண்டு ஒயரில் ஏற்கனவே நம்ம ஃபேனுக்காக நம்ம லைன் எடுத்து வச்சுருக்கிறதுல நம்ம கனெக்ட் பண்ணால் போதும்.
காப்பர் கூட இதே மாதிரி டேப் அடிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. அவ்வளோதான், ஒயரை கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இனிமேல் கப்பை வந்து அது மேலே தூக்கி வச்சிட வேண்டியதான். பாருங்கள், அவ்வளோதான், நீட்டாக முடிஞ்சிச்சா. ஃபேனை மாட்டி முடித்தாச்சு, அவ்வளோதான். சுவிட்ச் ஆன் பண்ணுறேன், ஃபேன் மாட்டி முடித்தாச்சு. ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தே மாட்டிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.